வணக்கம். நான் உங்கள் சகோதரி இந்திராணி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் இங்கே நல்லா இருக்கேன். ஒரு வருடத்தில் வந்து 20 கிராம் 2.5 சவரன் வந்து நகை வாங்கணும் அப்படின்னா ஒரு சூப்பர் ஐடியாவும் சொல்கிறேன். நான் பின்பற்றிய இந்த ஐடியா உங்களுக்காகவும். ஏன்னா ஒரு வருடத்தில் வந்து குறைந்த சம்பளம் இருந்தாலும் இதை எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்றது இருக்குது. வாழ்க்கையில் எந்த நேரத்தில் எதுவுனாலும் நடக்கலாங்க. ஆனால் வந்து அதை நம்ம கரெக்டாக அந்த முயற்சி பண்ணுறது, ஒரு மன உறுதி இதெல்லாம் இருக்கணும். அதெல்லாம் வந்து பார்த்து நம்ம முன்னேறி வந்தால் மட்டும்தான் வந்து ஒரு சாதனையாளர்களாக வந்து ஒரு ஜெயிக்கணுன்றது முடியும். ஏன்னா நம்மளால் முடியல, என்னால் வந்து முடியல சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒரு கமெண்ட்டு, தங்கம் வாங்கிறது அப்படின்றது எங்கள் கனவாக தான் இருக்குது ஆனால் முடியல அப்படின்னு. பெண்கள் வந்து தங்க திறமை அப்படின்றது இது பண்ணிக்கோங்க, தைரியம் அப்படின்னு இருக்கணும். அந்த வரும் தடைகள்ன்றது எல்லாருக்கும் தாங்க வரும். அந்த தடைகளை தாண்டி ஜெயிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும். அதை வந்து எல்லாரும் கைப்பற்றினா எல்லாரனாலும் சாதிக்க முடியும். அதை பின்பற்றி பாருங்கள். இப்போ ஒரு வருடத்தில் வந்து தங்கம் எப்படி சிஸ்டர் 20 கிராம் வாங்கிறது அப்படின்னா, அதற்கான ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் வந்து சொல்கிறேன். கோல்டு சீட்டு நம்ம கட்டி எவ்வளவு சேமிக்கலான்றது. ஏன்னா இந்த கோல்டு சீட்டை பற்றி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம், லாபகரமாக எது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம பயந்து இந்த மாதம் கட்டணும் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட்டில் வந்து நம்ம ஜாயின் ஆகிடுறோம். அதுதான் வந்து முக்கியம். ஏன் நான் வந்து சீட்டு போட்டு கட்டுறேன், நான் வந்து கையில் சேமித்து வச்சு கட்டுறேன் அப்படின்னா உங்கள் விருப்பம். ஆனால் நான் எப்படி வாங்கினேன் அப்படின்றதான் வந்து என்னுடைய டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இப்போ கோல்டு சீட்டு கட்டுறதுனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னா, நல்ல ஒரு பெரிய கடையாக பார்த்து கரெக்டாக கட்டணும் ஒன்று. இரண்டாவது நமக்கு என்ன லாபம் அப்படின்னா, செய்கூலி சேதாரம் இல்லாமல் எது கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அந்த கடையில் வந்து வாங்கிறது வந்து நமக்கு நல்லது. இப்போ 1 கிராம் வந்து நம்ம இப்போ எவ்வளோ ரேட்டு விற்கிதுன்னு 6500 சில்லற அந்த மாதிரி விற்கிது. நம்ம 7000 அப்படி போட்டுப்போம். ஏன்னா நம்ம நகை வாங்க போக சொல்ல அப்படின்றது வந்து 1 கிராம் கூட இருக்கலாம் குறைய இருக்கலாம். அதனால் வந்து நம்ம 7000 ரூபாய் போட்டுக்கிறேன். நம்ம வந்து 20 கிராம் வாங்கணும், 2.5 பவுன் அந்த அளவுக்கு நம்ம 2.5 சவரன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த நகை வாங்குற அளவுக்கு எப்படி கட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு வந்து குறைந்த வருமானம் தான், என் வந்து நம்ம கொஞ்சம் தான் கட்ட முடியும். ஆனால் அது கட்டியும் நம்ம நகை வாங்கணும் அப்படின்னா எப்படி வந்து நம்ம, என்னால் வந்து மாதம் வந்து 5000 தான் சிஸ்டர் கட்ட முடியும், எனக்கு வந்து ஒரு 15-20000 சம்பளம், ஒரு 10000 நான் எப்படியோ மெயின்டைன் பண்ணிடுறேன், ஒரு 5000 தான் கட்ட முடியும் அப்படின்னா மந்த்லி கட்டுறீங்க. நம்ம நகைச்சீட்டு அப்படின்னா 11 மாதங்கள் மட்டும்தான் வரும். இப்போ நான் வந்து பார்த்துக்கிற கடை எப்படின்னா 0% செய்கூலி சேதாரம்லாம் எதுவுமே கிடையாது, ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும்தான். இப்போ எனக்கு ஒரு 55000 தான் வருது. இந்த 55000 வச்சு எப்படி சிஸ்டர் நான் நகை வாங்க முடியும்னா, அதுக்கும் வந்து ஒரு சொல்யூஷன் இருக்குது. இப்படி தான் வந்து நானும் வாங்கியிருக்கேன். வந்து உங்ககிட்ட வந்து ஒரு பழைய நகை இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். 2 சவரன் இல்லை 3 சவரன் இருக்குது. அது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் போட்டின்னு போகிறோம், வீட்டில் அப்படியே தான் இருக்குது, ஏதாவது 1-2 நம்ம வந்து எந்த பழைய விற்கிறதோ இதை கூட போட்டுன்னு போகலாம். இந்த ஐடியா வந்து எனக்கு கம்மி சம்பளம், நான் வாங்கி தான் ஆகணும், எப்படியாவது கஷ்டப்பட்டு வாங்கணுன்றவங்களுக்காக. 2 சவரன் நகை இருக்குது அப்படின்னா, இப்போ 1 கிராம் வந்து நம்ம பழைய நகை, இப்போ நம்மளது வந்து ஓல்டு தங்க நகைன்னா கரெக்டாக பியூரிட்டி பார்க்குறாங்க, நல்லா வந்து நம்மளுக்கு 916 இருந்து அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கண்ணை மூடிட்டு அவங்க பியூரிட்டி பார்த்துட்டு காசு தராங்க. அது வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து நம்மளுக்கு 18 கேரட்டு 20 கேரட் இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த 20 கேரட்டு அதெல்லாம் வந்து அப்போ பழைய நகையில் தான் அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ வந்து எல்லாம் 916 தான் கடைகளில் கிடைக்கிறது எல்லாமே. அதை நம்ம கேட்டு பார்த்து வாங்கணும். இப்போ பழைய நகை வந்து நீங்கள் ஒரு 2 சவரன் 16 கிராம் இருக்குது அப்படின்னா, அதுக்கு அவங்க 1 கிராமுக்கு 5000 அப்படி கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு 80000 அப்படி வரும் பணம் வந்து உங்களுக்கு. 16 கிராமுக்கு வந்து 80000 கொடுக்குறாங்க. நீங்கள் நான் வந்து நான் முத்தூட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் வச்சுருந்தேன். பேங்க்கு இப்போ உங்கள் அக்கௌண்ட் இருக்கிற பேங்க்கு இல்லை உங்கள் கிட்டே இருக்கிற பேங்க்கு அந்த மாதிரி பார்த்து அந்த இடத்துல நீங்கள் அந்த மாதிரி வைங்க. வச்சுட்டு ஒரு கம்மியான வட்டி தான் கிடைக்கும் இந்த மாதிரி இடத்துல. நான் வேறு எங்கேயும் நான் வச்சிருந்தில்லை, அதனால் வட்டியெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வச்சிருந்து முத்தூட்டில் வச்சுருந்தேன், ஒரு முறை பேங்க்கில் வச்சுருந்தேன். அதில் எப்படி கட்டினேன் அப்படின்னா, வட்டி ப்ளஸ்ஸு அசல் சேர்த்து கட்டினோம். இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இதை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கணவன் மனைவி சேர்ந்து இருவரும் வந்து பேசி அதை பண்ணணும். அப்போ மட்டும்தான் வந்து நம்ம எவ்வளோ சிக்கனம் பண்ண முடியுமோ சேர்த்து நம்ம திரும்ப
அந்த நகையை மீட்கணும். அந்த நகையை மீட்கிறதுக்கு நான் பின்பற்றிய டிப்ஸு பாருங்கள். ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, கையில் வந்து ஒரு 2000 இருக்குது அப்படின்னாலும் எடுத்துன்னு போயிட்டு அதுக்கு வந்து நகை கடனுக்காக கட்டினோம். இரண்டாவது வந்து இந்த வருடம் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏன்னா இப்போ வந்து ஒரு நகை நம்மளுக்கு வாங்குறதுக்கு நம்ம முடிவு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம நகை வாங்கிட்டோம், வாங்கி வச்சுருக்கோம், கோல்டு சீட்டை வந்து திருப்ப கட்டக்கூடாது. ஃபஸ்ட்டு கோல்டு சீட்டு கட்டி நம்ம கடைக்கு போயிருக்கோம், பணம் வந்து இருக்குது, நம்ம நகை வச்சு பணம் எடுத்துன்னு போயிருக்கோன்னா அடுத்த வருடம் வந்து நீங்கள் நகை சீட்டு போடக்கூடாது, நகை திருப்ப கட்டின்னு வரணும் நீங்கள். ஏன்னா நம்ம வச்ச நகை எப்படி மீட்கணுன்றதை நம்மளுடைய டார்கெட்டு, அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் நம்ம சேர முடியும். மூணாவதை வந்து ஏழை சீட்டு பணச்சீட்டு அந்த மாதிரி ஏதாவதுல ஒன்று போய் ஜாயின் ஆகிடுங்க. இப்போ 5000 சீட்டு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து ஒரு 3-4 கட்டியிருக்கீங்கன்னா அதை கட்டினே இருக்கிறீங்க, அதுக்கு வந்து ஒரு 50000 அந்த சீட்டாக இருக்கணும். நீங்கள் 50000 வந்து பணச்சீட்டில் ஜாயின் ஆகிருக்கீங்க, ஒரு 3 கட்டிடுங்க. அந்த 50000 வந்து நாங்கள் எடுத்துட்டோம், எடுத்துட்டு இப்போ வந்து அதுக்கு வட்டி கிடையாது, இந்த 50000 வட்டி கிடையாது. நாங்கள் மாதம் 5000 கட்டின்னு வரணும், இது மட்டும்தான். இப்போ வந்து நகை கடனுக்காக அந்த 50000 எத்தனை போய் கட்டிட்டோம், அங்கே வந்து நகை வந்து வட்டி வந்து கம்மியாக இருந்தது, அதுக்கு வந்து இது கட்டிட்டு இன்னும் கம்மியாயிடுச்சு. 50000 கட்டின உடனே இப்போ 80000 50000 கட்டிட்டோம், இப்போ அந்த 30000 மட்டும்தான் எங்களுக்கு வட்டி இருந்தது. அப்போ சீட்டை வந்து ஒரு 5000 கட்டினே வந்தோம், வட்டியும் கம்மியாயிடுச்சு. நம்மளுக்கு வட்டி இல்லாமல் நம்மளுக்கு வந்து 50000 கிடச்சி நம்மளுக்கு அது ஒரு லாபம், ஆனால் கரெக்டாக சீட்டு கட்டின்னு வரணும். இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா, அடுத்த வருஷத்தில் சீட்டும் கட்டி முடிஞ்சிடுச்சு, பழைய நகையும் எனக்கு திருப்பி எடுத்துட்டோம், நாங்கள் 2.5 வந்து நகை புது நகையும் வந்துடுச்சு. அப்போ வந்து கம்மியான வட்டியில் நகை வச்சு பேங்க்கில் கம்மியான வட்டியில் வச்சு இப்போ இதையும் கொஞ்சம் சிக்கனமாக இருந்து இப்போ 2 ஏன்னா நம்ம வெளியே கடன் வாங்கி நகை வாங்கிறதெல்லாம் தவறுங்க. நம்ம இந்த மாதிரி ஐடியா நாங்கள் பின்பற்றினோம், இப்போ லாபகரமானதாகவும் இருக்கணும். இப்போ எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு அந்த 55000 மட்டும்தான் வந்து 0% செய்கூலி சேதாரம் இல்லாமல் பண்ணாங்க, மீதம் பணம் கட்டினதுக்கு செய்கூலி சேதாரம் போட்டாங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக ரிஸ்க்குனா எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு பொருளாக வாங்க முடியுது. இல்லை என்கிட்ட வந்து பணமே சேமிக்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே இருந்திருந்தோம் அப்படின்னா அப்படியே தான் இருந்திருப்போம். இதை வந்து பின்பற்றி பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் உங்களால் 2.5 எடுக்க முடியல அப்படின்னாலும் ஒரு பவுன் ஆச்சுக்கும் நம்ம சீட்டு கட்டி நீங்கள் ஜாயின் பண்ணி எடுக்கலாம். இல்லை கண்டிப்பாக நான் நகை சீட்டு நாங்கள் கட்டிட்டு வெளியே அந்த சீட்டு எடுத்து நான் நகை எடுக்கிறேனாலையும் ஓகே, உங்கள் விருப்பம். இந்த மாதிரி இப்போ நான் பின்பற்றிட்டு தான் இது நான் சொல்லியிருந்தேன். இதை நீங்கள் என்ன பண்ணலாம், இதையும் கட்ட முடியாமல் பழைய நகைக்கு வந்து பணமும் கட்ட முடியாமல் இப்போ 7 கட்ட முடியாது, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. கரெக்டாக பார்த்து இது நம்மளால் முடியும், மாதம் 5000 என்னால் சேமிக்க முடியும் அப்படின்னு நான் மட்டும் இதில் ஜாயின் ஆகுங்க.